TWS ங்கிற இயர்பட்ஸ் இன்னும் டேட்டுக்கு நிறையவே அவைலபிளாக இருந்தாலும் அதில் ஒரு சில டிடபிள்யூஸ் மட்டும்தான் வேல்யூபிளாக இருக்குது. அப்படிப்பட்ட டிடபிள்யூஸை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான விஷயத்தை செக் பண்ணி ஆகணும். அதில் மொதல் விஷயம் டிரைவர் சைஸ். ஸோ இன்னும் டேட்டுக்கு 10mm 30mm வரையிலான டிரைவர் சைஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு டிடபிள்யூஸில் டிரைவர் சைஸ் பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வாங்கக்கூடிய டிடபிள்யூஸில் 10mm டிரைவர் சைஸ் இருக்கிற மாதிரியாச்சும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்குமே சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அண்ட் சவுண்ட் குவாலிட்டியில் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது ஆடியோ கோடெக்ஸ். டிடபிள்யூஸ்ல இந்த ஆடியோ கோடெக்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஆடியோ ஃப்ரீக்வன்சியை கம்ப்ரஸ் பண்ணி டீகம்ப்ரஸ் பண்ணும். ஸோ இதில் லேட்டஸ்டாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டெக்ஸ், ஆப்டெக்ஸ் HD அண்ட் எல்டெக் இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது. கொஞ்சம் லோ பட்ஜெட் போட்டு வாங்கும்போது SPC அண்ட் AAC இந்த மாதிரி டெக்னாலஜியுமே இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் நல்ல சவுண்ட் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஆப்டெக்ஸ் ஆச்சும் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிடபிள்யூஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை கொஞ்சம் லோவான பட்ஜெட்டில் வாங்குறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அது AAC சப்போர்ட் பண்ணக்கூடிய டிடபிள்யூஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிரைவர் சைஸ் அண்ட் ஆடியோ கோடெக்ஸ் இது ரெண்டுத்தையும் கரெக்டாக செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிடபிள்யூஸில் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். அடுத்ததா கம்ஃபர்டபுள். ஸோ இன்னும் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்னர் அண்ட் ஆஃப் இன்னர் இந்த மாதிரியான டிடபிள்யூஸ் தான் இருக்குது. ஸோ அதிக பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் இன்னர் டிடபிள்யூஸ் தான் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய டிடபிள்யூஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் அதில் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய டிடபிள்யூஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவான இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸை சேஞ்ச் பண்ணி நம்மளால் கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இயர்பட்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கனெக்டிவிட்டி. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிடபிள்யூஸில் மேக்ஸிமம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 5.2 வாட்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ஷன் தான் இன்னும் லேட்டஸ்ட்டாகவே இருக்குது. அதே போல் அந்த டிடபிள்யூஸில் கனெக்டிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 10mm ரேஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது எந்த விதமான கனெக்டிங் இஷ்யூமே அதிகபட்சம் டிடபிள்யூஸில் வராது. அடுத்ததா பேட்டரி லைஃப். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓவரால் பேட்டரி பேக்கப் தான் பார்க்குறாங்களே தவிர, ஒரு சிங்கிள் சார்ஜ் பண்ணும்போது அந்த டிடபிள்யூஸ் எவ்வளோ நேரம் வரையும் பேட்டரி பேக்கப் தருது அப்படிங்கிறத யாருமே கவனிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 4 to 5 hours ஆச்சும் தரக்கூடிய டிடபிள்யூஸாக பாருங்க. கொஞ்சம் அதிக பட்ஜெட் போகும்போது 5 to 6 hours ஆச்சும் தரக்கூடிய டிடபிள்யூஸாக பாருங்க. அப்போ தான் நீங்கள் லாங் டர்ம் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் ஓவரால் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 45 hours இல்லை 50 hours இருக்கக்கூடிய டிடபிள்யூஸாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நீங்கள் அதிகமாக கால் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ANC ஆர் ENC இருக்கக்கூடிய பட்ஸாக பார்த்து வாங்க. ANCங்கிறது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ENCங்கிறது என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். நம்மளை சுற்றி என்விரான்மெண்ட் நடக்கக்கூடிய நாய்ஸ்னா பார்த்தீங்கன்னா கால் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணி தரும். ஸோ அதே மாதிரி தான் ANCமே. ஸோ நீங்கள் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் போனாலுமே முடிஞ்ச அளவுக்கு அதில் ENC சப்போர்ட்டாச்சும் இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை கொஞ்சம் அதிகமான பட்ஜெட் போட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதில் ANC சப்போர்ட்டாச்சும் இருக்கிற மாதிரி பாருங்கள். சில பட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய டைப்புமே இருக்குது. ஸோ நீங்கள் அதிகமாக கால் பேசுவீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்த்து வாங்க. அடுத்ததா வாட்டர் ரெசிஸ்டன்ட். டேட்டுக்கு IPX4க்கு மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங்காக பார்த்து வாங்க. IPX5, IPX7, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன வாட்டர் டாப்ஸ் இல்லை டஸ்ட் படும்போது அதுலேருந்து உங்கள் ப்ராடக்டை சேஃபாக வச்சுக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய டிடபிள்யூஸில் IPX4க்கு மேலே இருக்கக்கூடிய ரேட்டிங்காக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டேட்டுக்கு எல்லா பட்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக கூட ஆப் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சப்போஸ் நீங்கள் பட்ஸை வாங்கும்போது சில கம்பாரிசனில் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஃபியூச்சராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கேமிங். ஸோ டிடபிள்யூஸை யூஸ் பண்ணி நான் அதிகமாக கேம் பிளே தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சாகணும். அதுதான் லோ லேட்டன்சி. ஸோ 100 ms, 65 ms அப்படிங்கிற மாதிரினா இருக்குது. ஸோ 65 ms 65 ms அர்த்தம். கேம் பிளே பண்ணும்போது அந்த மூவ் பண்ணக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் பண்ணக்கூடிய சவுண்டாக இருக்கட்டும், இல்லை சில சமயம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்கூடிய சவுண்டாக இருந்தாலுமே அது உங்களுக்கு இந்த மில்லி செகண்ட்ஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து கேட்கும் உங்களோட இயர்பட்ஸில். ஸோ நீங்கள் அதிகமாக கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா லோ லேட்டன்சி இருக்கக்கூடிய இயர்பட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு கம்மியான எம்எஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் உங்களோட டிடபிள்யூஸில் வந்து ரீச் ஆகும். அடுத்ததா ப்ரைஸ். ஸோ நீங்கள் டிடபிள்யூஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டான பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி வாங்குங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டிடபிள்யூஸ் நிறையவே இருக்கும். அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மூலமா கம்பேர் பண்ணி உங்களுக்கான டிடபிள்யூஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வாங்கக்கூடிய டிடபிள்யூஸில் வாரண்டி கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 6 months வாரண்டி கொடுக்கக்கூடிய டிடபிள்யூஸை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். மெயினாக எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பிராண்டோட ரெப்புடேஷன் அண்ட் அந்த டிடபிள்யூஸோட ரிவ்யூ. ஸோ முக்கியமாக அந்த டிடபிள்யூஸோட ரிவ்யூஸ்னால் கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் கூட அதில் இருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாத சில மைனஸ் கூட அதில் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ரிவ்யூஸில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய டிடபிள்யூஸில் ஆனால் வீடியோஸாகவும் சரி டெக்ஸ்டாகவும் சரி மறக்காமல் அதனால் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பிராண்டோட ரெப்புடேஷனுமே செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நல்ல ரெப்புடேஷன் வச்சுருக்கக்கூடிய பிராண்ட்ஸில் இருந்து டிடபிள்யூஸை செலக்ட் பண்ணுங்கள்.